ஏஎஸ் ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க. சிவமும் கொழலியும் வந்து மனமேடையில் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க ரிசப்ஷனில். கொழலி ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது. ஏன் டல்லாக இருக்க, எதுவும் பிரச்சனையாக யாராவது எதுவும் சொன்னாங்களா, குறிப்பாக சுகுமார் எதுவும் சொன்னாங்களான்னு கேட்க வராங்க. நான் உங்கள்கிட்ட வந்து பேசணும், பேசலாமா அப்படின்னு வந்து குழலி வந்து கேட்குறாங்க சிவத்துக்கிட்ட. பேசலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கல்யாண மண்டபத்தில் வந்து போலீஸ் ஜீப்பு வந்து இறங்குது. போலீஸ் வந்து உள்ளே வராங்க. பாட்டி வந்து கேட்குறாங்க, நீங்கள் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க சிவத்துக்கிட்ட. நானும் எதுவும் சொல்ல, ஏதோ ஒரு இதுக்காக வந்திருக்காங்க, பார்த்து பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி, பயப்படாதீங்க அப்படின்னு சிவம் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இனியா வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா எப்படி உங்களால் கூட்டிகிட்டு போக முடியும், என்கிட்ட ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களாலலாம் இனியாவெலாம் கூட்டிகிட்டு போக முடியாது, அரசி தான் வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஏங்க, அரசியே வந்து ஏற்கனவே வந்து தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு, அவள் சொல்லியிருக்காங்கிறனால நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும், என்கிட்ட வந்து கோர்ட் ஆர்டர் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனியா என்கிட்ட தான் இருப்பா, ஓவியா அவங்ககிட்ட தான் இருக்குது, இதெல்லாம் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அரசி கல்யாணம் ஆனப்போ வந்து ஓவியா வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்களே, ஆமாம் அது அப்பயே முடிஞ்சிருச்சு, இப்போ எதுக்கு வந்து அதை பற்றி பேசுகிறீங்க, அதை வச்சு தான் வந்து அவங்க வந்து உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வச்சு இப்போ என்னங்க கேஸுங்கிற மாதிரி சிவம் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வேளை கல்யாணம் வந்து நடக்காமல் போயிடுச்சுன்னா வந்து நீங்கள் இனியா கூட்டிகிட்டு வேறு எந்த ஊருக்கு போயிட்டீங்கன்னா உங்களை தேட முடியாதுல்ல குழந்தைய, அதனால் வந்து இந்த குழந்தைய வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம், நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு வந்து வாங்கிக்கங்க உங்கள் குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் குழந்தை எங்கெங்கே இருக்கும், என்கிட்டருந்து வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் கோர்ட் ஆர்டரோடு தாங்க வந்திருக்கோம் அப்படின்னு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. அந்த ஆர்டர் வந்து சிவத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. சிவம் வந்து படித்து பார்க்குறாங்க. அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, ஆமாம்மா இது கோர்ட் ஆர்டர் தான், நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனியா வந்து இது எல்லாத்தையும் கேட்டு சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா நான் போகிறேன், அப்புறமேட்டு வந்து கூட்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மேலே எனக்கு நிறையவே நம்பிக்கை இருப்பா, எப்படி இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆகிடும், ஆகும்போது என்ன ஒரு 2 மணி நேரம் வந்து தாமதமாக வந்து நான் வந்து இந்த கல்யாணத்தில் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. எல்லோரும் வந்து எமோஷனலாக வந்து அழுகிற மாதிரி காட்டுறாங்க. என்னை விட்டுட்டு என் குழந்தை போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அங்கே வந்து ஒரு போலீஸ் வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து கவலை தான் இருக்கும், யாருமே வந்து உங்கள் கார்டியன்லேருந்து யாருமே வந்தால் கூட பக்கத்துலேருந்து பார்த்துக்கலாம் தவிர, கல்யாணம் முடிகிற வரைக்கும் வந்து இனியும் அங்கே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவம் வந்து சொல்கிறாங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா நீ இங்கேயே, நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு இனியா வந்து அங்கே போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஜஸ்டிஸ் அண்ட் டைகரும் சொல்கிறாங்க, நீ இங்கேருந்து கிளம்புனு வச்சுக்கேன், சரி வராதுப்பா, நாங்கள் இருந்து பார்த்துக்குறோம், பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் அண்ட் டைகரும் வந்து இனியாவை பார்க்குறதுக்காக வந்து அந்த ஹோமுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. பாத்தியா, இந்த குழந்தைக்காக தான் இந்த கல்யாணமே பண்ணுறேன், கடைசியில் வந்து இந்த குழந்தை வந்து நம்ம கல்யாணத்தை வந்து பார்க்க முடியாமல் போகுது, இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. மணமேடர் வந்து சிவம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. மந்திரம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் வந்து சொல்கிறாங்க. அன்பும் பாட்டி வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்காக வந்து அவங்க ரூம் வாசல் வந்து நிற்கிறாங்க. பாட்டி வந்து ஃபீலிங்காக வந்து நம்ம அன்புக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாத்தியா கல்யாண வீடுன்னு தான் பேர், ஒருத்தர் மூஞ்சியில் கூட சந்தோஷம் இல்லை, என்ன தான் பண்ணுறதே தெரில, என் பேத்தி வாங்கிட்டு வந்த வரம் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கீதா வராங்க, வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ பொண்ணு ரூமில் அது இல்லாமல் நீ எதுக்கு வெளில வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அன்பு. இல்லை அவள் தான் வந்து வெளியில் நிற்க சொன்னால் புடவையை அட்ஜஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறான். புடவையை அட்ஜஸ்ட் பண்ணுமா, நான் தானே புடவையெல்லாம் கட்டி விட்டேன், நீ கட்டி விட்டம்மா புடவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுமா, எவ்வளோ நேரமாக வெளில நிற்கிற அப்படின்னு வந்து அன்பு வந்து கேட்குறாங்க கீதா கிட்ட. அது கீதா வந்து சொல்கிறாங்க, 20 நிமிஷம், என்னது கட்டி விட்ட புடவையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 20 நிமிஷமா, என்னம்மா நீ நேரங்காலம் தெரியாமல் உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரிலன்னு சொல்லிட்டு கதவை வந்து தட்டுறாங்க. கதவு வந்து திறக்கிற மாதிரியே தெரில. அப்புறம் 4-5 பேர் வந்து கதவை உடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க, கொழலி இல்லை, லெட்டர் தான் இருக்குது, அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு படி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாட்டி. பொண்ணை வந்து லெட்டரை வந்து படிக்கிறாங்க. அன்பு இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் இங்கேயிருந்து போகிறேன், என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி கொழலி வந்து எழுதி வச்சதுனால அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு சிவம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மொத்த குடும்பத்தையும் வந்து நம்ம பாட்டி வந்து கண்ணாமன்னா திட்டுறாங்க. பாட்டி இந்த கல்யாணம் நடக்க போது தேவையில்லாமல் அது மாதிரி பேசாதீங்க, உனக்கு உன் மனசில் வந்து குழலி இல்லை அன்பு தான் இருக்கான்னு நீ முன்னாடியே சொல்லியிருந்தான்னு வச்சுக்கீங்க, இந்த கல்யாணம் இது வரைக்கும் வந்திருக்காது, எல்லாருமே சேர்ந்து என் பேத்தியோட வாழ்க்கையை வந்து கெடுக்கிறீங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பாட்டி. நாங்கள் என்ன பாட்டி சொன்னேன், ஆரம்பத்துலேயே வந்து இது மாதிரிலாம் சொன்னேன், கோர்ட்டில் வந்து அவள் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து காட்டினப்பே நான் அதெல்லாம் சொன்னேன், அவள் வந்து கேட்க மாட்டேன்ட்டா, நீங்கள் கூட வந்து சப்போர்ட்டிவாக தானே பேசுவீங்க, அப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை மேலே சத்தியம் பண்ணா அன்பு, கடைசியில் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு என் பேத்தி வாழ்க்கை தான் கிடச்சிச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட வந்து மொத்த குடும்பம் சிவத்தோட குடும்பம். சிவத்தை வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம பாட்டி. என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியாமல் தலகால் புரியாமல் பேசாதீங்க, கல்யாணம் நடக்க போகிற வீட்டில் வந்து இது மாதிரிலாம் பேசுவீங்களா, அதுவும் பெரிய மனுஷியாக இருந்துக்கிட்டே இப்படிலாம் பேசாதீங்க, எங்கள் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து குழலியே காணும் இது மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், அந்த லெட்டரில் என்ன இருக்குது தெரியுமா, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, அன்பு மேலே தான் நீங்கள் ஆசை வச்சுருக்கீங்க, இனிமேட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உங்கள் கூட வாழ்ந்தா அந்த வாழ்க்கை எனக்கு சரியாக அமையாதுங்கிற மாதிரி சொன்னதுனால நான் இங்கேருந்து போகிறேங்கிற மாதிரி லெட்டரில் வந்து தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு என்ன பொறுப்பு,
சிவத்தோட அப்பா வந்து பேசுனாங்க, என் பையன் வந்து இன்னமும் அந்த கல்யாண மண்டபத்திலாம் இருக்கான், உங்கள் பொண்ணு தான் காணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிவத்தோட அப்பா. பிரச்சனையெல்லாம் உங்கள் சைடு தான், உங்கள் சைடில் தப்பு வச்சுக்கிட்டு எங்களை திட்டுவீங்களா? ஆமாயா, உனக்கு வந்து கல்யாணம் ஆனதும் தெரிஞ்சு நான் பொண்ணு கொடுக்குறேன்னு தெரிஞ்சு கடைசியில் வந்து தப்பெல்லாம் எங்கள் மேலேன்னு சொல்லுவியா? நீங்கள் வந்து அன்பு தான் வேணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அன்பே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு என் பொண்ணு வாழ்க்கையில் விளாண்டிங்கிற மாதிரி கேட்குறாங்க.